ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீலிங். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தீக்ஷி செட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மந்திரா மற்றும் சைத்ரா நடிச்சிருக்காங்க. கோபால் மற்றும் சில பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா பெங்களூர் ஸ்ரீநிதி. அவங்க தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 3 மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா இப்போ கன்னட லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தீரஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சம்ருதி வெங்கட் நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா மீரா மஹதி. அவங்க தான் இந்த படத்தை ஏகிருக்காங்க. படத்துக்கான ஏன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 4 மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னமும் திரைப்படத்துக்கான ஓட் ரீஸ் யார் கன்ஃபார்ம் இல்லை. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் மினி 10th கொட்டாவில் இந்த மாதம் 26ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரம் மற்றும் சில பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் படத்தை ஏகிருக்காங்க. படத்துக்கான ஐயன் படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணலை. வெயிட் பண்ணி போவோம் 17ஆம் தேதியாச்சும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையானே. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ராஷிக் கண்ணா, தம்மண்ணா, யோகி பாபு, சுந்தர் சி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சுந்தர் சி அவர்கள் தான் அந்த படத்தை ஏகிருக்காரு. படத்துக்கான ஈன்ற பணியில் கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா 1 ஜூன் 1st week ஸ்ட்ரீமிங் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டாக மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.